வணக்க நண்பா, உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்க்ரோல் பண்ண உடனே நிறைய நியூஸ் எல்லாம் வந்துருக்கும். இதை நீங்கள் படிக்கக்கூடாது, வேறு யாராவது உங்களுக்கு படிச்சு காமிச்சாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நான் ஒரு நியூஸை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதுமாதிரி நியூஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய கூகுள் அசிஸ்டண்ட்டை வந்து படிக்க வைக்கலாம். உதாரணத்துக்கு நான் இப்போ காமிக்கிறேன், ஓகே கூகுள் ரீட் திஸ் ஆர்டிக்கல். தமிழ் நியூஸ் நியூஸ் 18 தளத்தில் இருந்தது. ஒன் பிளஸ் மொபைல் வைத்திருப்பவரா நீங்கள்? இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தான். ஆசிரியர் வெப் டெஸ்க். ஒன் பிளஸ் மொபைல் பயன்படுத்தும் பலருக்கு ஒரு விஷயம் மட்டும் பல நாட்களாக பிடிக்காத ஒன்றாக இருந்து வருகிறது. இப்ப பாத்திருப்பீங்க, இது மாதிரி உங்க கூகுள் அசிஸ்டன்ட்டே வந்து நீங்க ஃபுல் வெப்சைட்டை வந்து படிக்க வைக்கலாம். இதுல வந்து ரொம்ப ஸ்பீடா படிக்க வைக்கிறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. உதாரணமா உங்களுக்கு சொல்லணும், இந்த இடத்துல 1x னு சொல்லுது பாத்தீங்களா, இங்க வந்து எவ்வளவு ஸ்பீட்ல வேணா அதை படிக்க வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஸ்பீடை மட்டும் கொஞ்சம் மாத்துங்க, மாத்திட்டு டன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இப்ப நீங்க ப்ளே பண்ணி பாத்தீங்கன்னா எப்படி ஐபோனுக்கு தனித்துவமான பிரியர்கள் உள்ளார்களோ அதே போன்று ஒன் பிளஸ் மொபைல்களுக்கு என்றே தனி ரசிகர் கூட்டம். இது மாதிரி நீங்க ஸ்பீடாவும் படிக்க வச்சுக்கலாம். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் 4 அற்புதமான ஆண்ட்ராய்டு ஃபீச்சர்ஸ் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால வீடியோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்தீங்களா, கண்டிப்பா உங்களால அட்வான்ஸ் ஆண்ட்ராய்டு யூசரை வந்து மாறிக்கொள்ள முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நான் சொல்லிட்டு நம்ம வீடியோ கீழே வந்து லைக் பட்டன் தெரிஞ்சு பாத்தீங்களா, அந்த லைக் பட்டன் மேலே கிளிக் பண்ணாம இருந்தீங்கன்னா ஒரு கிளிக் பண்ணிங்க. இதனால இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு எடுத்து நடத்தி எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கும். இப்போ நம்ம ரெண்டாவது பார்க்க போற ஃபீச்சர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கூகுள் லென்ஸ். அதாவது உங்க போன்ல வந்து பாத்தீங்கன்னா கூகுள் லென்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கீழே பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ உங்கள் ஃபோனில் அது இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதை வச்சு நீங்கள் என்ன அற்புதமான விஷயம் செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரில, அந்த விஷயத்தை பற்றி சுத்தமாக அது பேரும் தெரில, அது அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரில அப்படின்ற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ எங்கே ஹோட்டலுக்கு போய்க்கிறீங்க, அங்கே வந்து மெனு கார்டு இருக்குது, அந்த மெனு கார்டில் இருக்கிற டிஷ் இப்போ வந்து உங்களுக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னா ரொம்ப சிம்பிள். உங்களுடைய கூகுள் லென்ஸை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து கேமரான்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கேமரான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ அந்த மெனு கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெனுக்கானுடைய ஐட்டம் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணணுன்னு வச்சிங்கன்னா இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ காமிக்கணும்னா இங்கே டெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பாருங்கள், இந்த டெக்ஸ்ட் மேலே நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நான் இங்கே செலக்ட் பண்ணுன்னு வச்சிங்களா, இதுமாதிரி செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆலு கோபி அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வருது, நீங்கள் வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் இந்த கூகுள் லென்ஸை வச்சு நீங்கள் அற்புதமான விஷயங்களாக செஞ்சுக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு ஒரு டிஷ்ஷையும் வந்து நீங்கள் உங்கள் வெயிட்டருக்கு வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எப்படியா பட்டது, எப்படி எந்த டேஸ்ட் உள்ளது, இந்த எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இது மாதிரி தெரிஞ்சுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதே மாதிரி உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்குதுன்னு வச்சிங்களா, இது மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் இருக்குது, இது இது பேர்னாது, இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும் நினச்சிங்கன்னா இதே மாதிரி உங்களுடைய கூகுள் லென்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக செய்து கொள்ள முடியும். இது ரெண்டாவது டிப்ஸு. இப்போ மூணாவது இதை விட அற்புதமான ஒரு டிப்ஸை பார்த்துடலாம். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து நிறைய வச்சுருந்துருப்பீங்க, அதை யாரும் பார்க்கக்கூடாது, ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கணும். ஆனால் எந்த ஆப்பும் வந்து எனக்கு நம்பகமாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, அதுக்காக தான் இந்த கூகுள் ஃபைல்ஸ் இருக்குது. இந்த கூகுள் ஃபைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே இந்த இடத்துல மூணு மார்க் தெரியும், இந்த மூணு மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து செட்டிங்ஸுக்கு போங்க. செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சேஃப் ஃபோல்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இங்கே வந்து நீங்கள் இன்னும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லிடுறேன். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும், இந்த இடத்துல வந்து ப்ரௌஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ப்ரௌஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே சேஃப் ஃபோல்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் வேணால் வச்சிக்கலாம், இல்லாட்டா வந்து இது மாதிரி ஐடி கூட பண்ணிக்கலாம் சேஃப் ஃபோல்டரை. இப்போ நீங்கள் இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து சேஃப் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி இங்கே உங்கள் ஏதாவது லாக் கொடுத்துங்க. உதாரணத்துக்கு நான் ஏதாவது ஒரு லாக் கொடுக்குறேன், இதுமாதிரி லாக் கொடுத்துட்டு இப்போ வந்து இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் சேவ் பண்ணி வைத்துக்கொள்ள முடியும். எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து இதில் சிங்க்ரோனைஸ் ஆகிற மாதிரி செஞ்சுக்கோங்க. சிங்க்ரோனைஸ் ஆகிற மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இப்போ இமேஜ் மேலே கிளிக் பண்ணுறோம், இமேலாட்டாக இந்த வீடியோஸ் மேலே கிளிக் பண்ணுறோம். இப்போ இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு இமேஜை வந்து நீங்கள் உங்கள் ஃபோனில் வந்து லாக் போட்டு வைக்கணும், யாருக்கும் தெரியாத மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, இது மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து மூணு மார்க் எடுத்து பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணி மூவ் டு சேஃப் ஃபோல்டர்னு சொல்கிற ஆப்ஷன் இது பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே லாக் கேட்கும், இந்த லாக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து சேஃப் ஃபோல்டரில் வந்து மூவ் ஆகிடும். இது நீங்கள் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஃபோல்டருக்கு போயிட்டு இந்த இடத்துல சேஃப் ஃபோல்டர்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்கள் பாஸ்வேர்டை போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் சேவ் பண்ண இமேஜ் வந்து இங்கே இருக்கும். இது மாதிரி நீங்கள் யாருக்கும் தெரியாமல் ஃபுல்லாக வந்து சேஃப் அண்ட் செக்யூராக வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, ஏதாவது ஃபோட்டோஸ் வீடியோஸை இந்த சேஃப் ஃபோல்டரில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஐடின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னா எங்கே தேடினாலும் வந்து அந்த ஃபோட்டோ வந்து கிடைக்காது, ரொம்ப கிளியராக வந்து சேஃப் அண்ட் செக்யூராகவும் நீங்கள் வைத்துக்கொள்ள முடியும். இது மூணாவது செட்டிங்கு. இதே மாதிரி நாலாவது இன்னொரு முக்கியமான செட்டிங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அது என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வெதர். அதாவது உங்கள் ஃபோனில் வந்து இது மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து விஜெட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம், விஜெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெதர் ஆப்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் உங்களுடைய பேட்டரி லாட்டை வந்து இன்டர்நெட்டை வந்து காலி பண்ணிருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனாக தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஃபோனில் இந்த மாதிரி கூகுள் ஐக்கானு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கூகுள் ஐக்கான் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வெதர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் வெதர்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டேன். இந்த வெதர் பக்கத்தில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஊர் பேரை கொடுத்துங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு திருவண்ணாமலை இல்லாட்டா வந்து சென்னை எதாவதுனா இருக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், வெதர் இன் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்.
இப்போ வெதர் இன் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு கொடுத்தோடனே இந்த வெதர் வந்து காமிக்க ஆரம்பிக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டை ஜாஸ்தி காலியாகாது, உங்களுடைய ஸ்டோரேஜ் வந்து பிடிக்காது, ஈஸியாக வந்து நீங்கள் இதை செட் பண்ணிக்க முடியும். எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இங்கே மூணு மார்க் தேர்ந்து பாருங்கள், மூணு மார்க் மேலே கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து ஆட் ஹோம் ஸ்க்ரீன் சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹோம் ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுடைய லொக்கேஷனை கொடுத்து வெதரை வந்து செக் பண்ணிக்க முடியும். உங்களுடைய லொக்கேஷன் வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுவே வந்து வெதர் ரிப்போர்ட்டை வந்து காலிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எப்படி எப்படிலாம் இருக்க போகுதுன்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து காமிக்க ஆரம்பித்து விடும். நீங்கள் வந்து இதை பார்த்து ஈஸியாக தெரிந்து கொள்ள முடியும். இப்போ அஞ்சாவது வந்து ஒரு முக்கியமான செட்டிங் இருக்குது, அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களுடைய ஃபோனை வந்து லேப்டாப்பில் வந்து கம்ப்யூட்டரில் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல நீங்கள் வந்து சூஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஃபைல்ஸு ஷேரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து நீங்கள் எதுவுமே சூஸ் பண்ணாமல் கனெக்ட் பண்ண உடனே உங்கள் லேப்டாப்பில் வந்து ஃபோல்டர் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபோனில் உள்ள செட்டிங்ஸுக்கு போயிங்க. இதுமாதிரி செட்டிங்ஸுக்கு போயிட்டு இங்கே வந்து டெவலப்பர் ஆப்ஷனுக்கு வந்துங்க. டெவலப்பர் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஃபால்ட் யூஎஸ்பி கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ் யூஎஸ்பி டெதரிங் அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன் கொடுத்துறாங்க. இதில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களுடைய மொபைலில் வந்து லேப்டாப்பில் வந்து கம்ப்யூட்டரில் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோல்டர் வந்து உங்கள் லேப்டாப்பில் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஈஸியாக வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸை காப்பி பண்ணிக்க முடியும். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தங்களை பொன்னான நேரத்திற்கு நன்றி.